சென்னையில் மாஸ்டர் படத்தின் இணை தயாரிப்பாளர் லலித்குமாரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் அன்சல் அலியிடம் மேலும் விவரங்களை கேட்கலாம். அன்சர், மாஸ்டர் படத்தோட இணை தயாரிப்பாளர் வீட்டில் நடத்தப்பட்டு வரும் வருமான வரி சோதனைக்கு காரணம் என்ன? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஐஸ்வர்யா, கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி விஜய் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அதே போல தயாரிப்பாளர் மற்றும் பைனான்சியரான அன்புச்செழியன் மற்றும் ஏஜிஎஸ் அகோரம் உள்ளிட்டோரின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையின் போது நடிகர் விஜயின் இல்லத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மாஸ்டர் திரைப்படத்தில் விஜய் நடிக்க அவருக்கு வழங்கப்பட்ட ஊதியம் உள்ளிட்ட விசாரணை இணை தயாரிப்பாளர் லலித்குமாரிடம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நேற்று காலையில் இருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் லலித்குமாரிடம் நடத்தி வருகிறார்கள். நேற்றைய தினம் சைதாப்பேட்டையில் உள்ள குயவர் வீதியில் லலித்குமாருக்கு சொந்தமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அலுவலகம் உள்ளது, அங்கு இந்த விசாரணை நடைபெற்றது. வழக்கமாக ஆவணங்கள் கைப்பற்றப்படும் பொழுது அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அதில் தொடர்புடையவர்களிடம் விசாரணை நடத்துவது என்பது வழக்கமான ஒரு நடைமுறைதான். அதன் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிகில் திரைப்பட வர்த்தகம் 300 கோடி ரூபாயை எட்டியதை வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனை நடைபெறும் பொழுது நடிகர் விஜய் மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்காக அவருக்கு ஊதியம் வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு, அது எந்த அடிப்படையில் எந்தெந்த வகைகளில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றது உள்ளிட்ட விசாரணை நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆவணங்கள் விஜயின் இல்லத்தில் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அதனை சரிபார்ப்பதற்கான ஒரு விசாரணையாக நேற்று லலித்குமாரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யா. அன்சர் அலி, மாஸ்டர் திரைப்படத்தினுடைய ஆடியோ வெளியீடு 15ஆம் தேதி நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கும் அந்த வருமான வரித்துறையினுடைய விசாரணைக்கும் ஏதேனும் தொடர்பு இருப்பதாக? மரியாதைகள், நிச்சயமாக ஆடியோ வெளியீட்டிற்கும் இந்த விசாரணைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த விசாரணை முழுக்க முழுக்க விஜய்க்கு வழங்கப்பட்ட சம்பளத்தின் அந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதன் அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. இந்த விசாரணையில் அவர் விஜய் ஊதியமாக பெற்ற தொகையின் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தொகையும் இணை தயாரிப்பாளர் லலித்குமார் வழங்கிய தொகையும் கணக்கு சரியாக வருகிறதா, எந்தெந்த வகைகளில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றது, அந்த பணப்பரிமாற்றம் நடைபெற்றது தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் சரிபார்க்கும் ஒரு விசாரணையாக தான் இது நடைபெற்றிருக்கிறது. இதில் ஏதேனும் முறைகேடு இருக்கிறதா என ஆய்வு செய்வதற்காகவே இந்த விசாரணை நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த விசாரணைக்கும் வரும் 15ஆம் தேதி மாஸ்டர் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. மரியாதை.